ஹியூமன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அர்ஜுன் மணிகண்டன். இன்னைக்கு நம்ம மூவி ரிவியூல எந்த படத்தை பற்றின மூவி ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, சியான் விக்ரம் நடிச்சு டைரக்டர் அஜய் ஞானமுத்து அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணி ரிலீஸ் ஆயிருக்க கோப்ரா படத்தினுடைய மூவி ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். படத்தினுடைய கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, விக்ரம் அவர் வந்து ஒரு மேக்ஸ் டீச்சர். வெளியுலகத்துக்கு அவர் வந்து ஒரு மேக்ஸ் டீச்சராக தான் தெரியும், ஆனால் அண்டர்கிரவுண்டில் அவர் வந்து ஒரு கில்லர். காசுக்காக வந்து யாரை வேணாலும் கொலை பண்ண வந்து கூடியவர். அவரோட கில்லிங் மெத்தட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, எந்த ஒரு போலீஸாலையும் வந்து கண்டே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து கில்லிங் பண்ணிடுவார். இது வந்து யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அவர் வந்து இதை மேக்ஸ் மூலமா வந்து யூஸ் பண்ணி கொல்லக்கூடிய ஒரு நபர். ஸோ இதுக்கப்புறமே வந்து ஸ்காட்லாந்தில் இவருக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. அதை முடிச்சுட்டு வரும்போது ஒரிசாலே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே ஒருத்தர் தான் வந்து காரணம் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அதனால் ஸ்காட்லாந்தில் இருக்க போலீஸ் வந்து இங்கே இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இதெல்லாம் கொள்றது இந்தியாவில் இருக்க ஒரு பர்சன் தான் அப்படின்னு வந்து அவங்க ஒரு தீசஸ் பண்ணி அங்கே இருக்க ஸ்காட்லாந்து போலீஸுக்கு வந்து அனுப்பிச்சுடுறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஜாயின் பண்ணி இந்த கேஸை வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இந்த இவரை வந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இந்த கில்லரை வந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது ஒரு கதையாக இருக்கும். ஹீரோவுக்கு வந்து ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும், அவருக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அவருடைய ப்ராப்ளமும் அந்த பேக் ஸ்டோரியும் வந்து என்னாச்சு அப்படின்றதான் எண்டு கிளைமேக்ஸாக இருக்கும். ஸோ ஓவராலாக கோப்ரா படத்தினுடைய கதை இதுதான். அதே மாதிரி கோப்ரா படத்தில் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக நான் என்ன வந்து பார்க்குறேன் அப்படின்னா, இன்ட்ரோ பிளாக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னும் நிறைய இருக்குது, அதெல்லாம் அப்படியே வந்து நான் சொல்கிறேன். சியான் விக்ரம் படத்துக்கு வந்து படம் டியூரேஷன் வந்து 3 மணி நேரம் வந்து பக்கம் இருக்குது. நம்மளை 3 மணி நேரமும் உட்கார வச்சு ஒருத்தர் பார்க்க வைக்கிறாரு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து சியான் விக்ரம் தான். ஏன்னா ஃப்ரேம் டு ஃப்ரேம் அவர் வந்து வந்துகிட்டே இருப்பார். எந்த ஃப்ரேம்லையும் வந்து இவர் என்ன ரொம்ப நேரம் வராரு அப்படின்ற மாதிரி இல்லாமல் எல்லா ஃப்ரேம்லையும் நம்மளை உட்கார வச்சு பார்க்க வைக்கிறாருனா அதுக்கு வந்து சியான் ஒரு முக்கிய வந்து காரணம். ஸோ அவர் வந்து இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சியான் வந்து எப்படிப்பட்ட பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு. இந்த படத்துலையும் ஆஸ் யூஷுவல் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து நான் மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, வந்து இந்த படத்தில் கில்லிங் மெத்தடுக்குலாம் பண்ண அந்த மேக்ஸ் யூஸ் பண்ணி சொன்ன சில விஷயங்கள்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது, ரீசனபிளாகவும் இருந்துச்சு. அதனால தான் வந்து நம்மளால் வந்து அதை ஏற்றுக்க முடிஞ்சது. அவ்வளோ டியூரேஷன் இருந்தாலும் அந்த விஷயங்கள்லாம் குட்டி குட்டி விஷயங்கள் வந்து ஸோ மைனரிட்டாக நோட் பண்ணி டீட்டெயிலாக வந்து சொல்லும் போது நமக்கு வந்து அது ரீசனபிளாக இருந்தனால அது நம்மளை வந்து பார்க்க வைக்கிது. அந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதை வந்து நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ இதுக்கப்புறமே வந்து படத்தோட சினிமோட்டோகிராஃபி 100% வந்து படத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா படம் ஒரு நாடை விட்டு இன்னொரு நாடு வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். சியானோட கெட்டப், அவங்க சொல்கிற எல்லா விஷயங்களுக்கும் வந்து அதனுடைய விஷுவல் ட்ரீட் இருக்கு இல்லையா, அது தியேட்டரில் பார்க்கும்போது 100% வந்து அவங்க என்ன நினச்சிருந்தாங்களோ அதுக்கு வந்து பொருந்தி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு விஷுவல் ட்ரீட் ரொம்ப சூப்பராக இருக்குது, சினிமோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்குது, அது இந்த இடத்துல வந்து நம்ம சொல்லிக்கலாம். சரி, இதுக்கப்புறமே வந்து இன்ட்ரோல் பிளாக்ல வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னேன், அந்த இது வந்து எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். அதே மாதிரி ட்விஸ்ட்டு போக போக இருக்குமா அப்படின்னா வந்து கொஞ்சம் அப்படியே வந்து கம்மியாகிட்டு தான் இருந்தது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அப்படியே போக போக கம்மியாகிட்டே போச்சு. ஏன்னா பார்த்த சில கதைகளே வந்து நம்ம பார்த்த மாதிரி இருந்துச்சு. இந்த கில்லிங் மெத்தட், அதுக்கப்புறம் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் விட்டுருங்க, அதுக்கப்புறம் இவங்க சொல்கிற அந்த பேக் ஸ்டோரி, அதுக்கப்புறமே மறுபடியும் வந்து பழைய கதையை உருட்ட அரைச்சமாவே அரைச்ச மாதிரி தான் வந்து நமக்கு இருந்தது. ஒரு சில இடங்களில் வந்து இந்த சீன்ஸ்லாம் தேவையில்லை, கட் பண்ணி தூக்கி இருந்திருக்கலாமே அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா படத்தில் நிறைய காஸ்ட் அண்ட் க்ரூ இருக்காங்க. ஹீரோயின் ஸ்ரீநிதி ஷெட்டி, அதுக்கப்புறம் மிருனா நிலி, அதுக்கப்புறம் வந்துட்டு மியா ஜார்ஜ் இருக்காங்க, ரோபோ சங்கர், லவ் ஸ்டோரிஸ்லாம் வந்து இருக்குது. இந்த போர்ஷன்லாம் வந்து வராமே இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு உட்காந்து பார்க்கும்போது. அதுக்கப்புறம் ஒரு 2 சாங் வரும், இடையில அந்த 2 சாங் வரும்போதே வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கும்போது எதுக்கு இந்த சாங் அப்படின்ற மாதிரி நமக்கு தோண வைக்குது. இந்த மாதிரி போர்ஷன்லாம் இன்னும் கட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா படம் இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக விறுவிறுன்னு வந்து போயிருந்திருக்கும். ஸோ இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வில்லனுக்கான அந்த அவரோட ஆட்டிடியூடு, வில்லனுக்கு கொடுத்த அந்த கேரக்டரிசிசம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் உள்ள அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து ரொம்பவே வந்து நல்லா இன்னும் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து தோணுச்சு. ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு போகிற போக்கில் எழுதின ஒரு விஷயம் மாதிரி இருந்தது. அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் நம்ம உட்காந்து பார்க்கும்போது ஹீரோக்கும் வில்லனுக்கும் நடக்கிற அந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் வந்து நம்மளை ரொம்ப கட்டி போட்டு உட்கார வச்சு நம்மளை பார்க்க வைக்கும். அது வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிக்கிட்டே இருந்தது. அது வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸாக எனக்கு ரொம்ப பட்டுச்சு. ஸோ இதை தாண்டி வந்து கோப்ராவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அது எடுத்துக்கிட்ட கண்டென்ட்டை வந்து கரெக்டாக சொன்னாங்களா இல்லையா அப்படிங்கும்போது கரெக்டாக வந்து சொல்லிட்டாங்க. ஒரு சில இடங்களில் வந்து அவங்க கொஞ்சம் வந்து அப்படியே மீறி போனது வந்து அதை இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக கட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத வந்து தோணுச்சு. படத்தில் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக், அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே நல்லா இருக்குது. அதை ஓப்பனிங் சாங் வந்து அது இன்னும் வந்து படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஒரு சில பாடல்கள் வந்து படத்தில் இல்லாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு வந்து தோணுச்சு. ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்காக போகிற நேரத்தில் வந்து சாங் போட்டு இது கண்டிப்பாக இது இங்கே வைக்கணுமே அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுச்சு. ஸோ ஓவராலாக எல்லாருமே கோப்ரா பார்க்கலாம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு சில இடங்களில் வந்து பொறுமை இருந்தால் கண்டிப்பாக கோப்ரா உங்களால் பார்க்க முடியும். ஒரு சில இடங்களில் வந்து கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாகவே வந்து கொண்டு போகும். நீங்கள் கோப்ரா பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துருக்கு அப்படின்றது கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.